காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6417 கனஅடியிலிருந்து 10410 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். காவேரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினம் 6416 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்றைய தினம் 10410 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக காவேரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி தமிழக கர்நாடகா எல்லையான வில்லுகுண்டுவிற்கு வினாடிக்கு 16 தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரானது ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணையை வந்தடையும். இந்த நிலையில்தான் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்தும் படிப்படியாக அதிகரித்திருக்கிறது. நீர் வரத்தை விட நீர் வெளியேற்றம் குறைந்த அளவே இருப்பதன் காரணமாக மேட்டூர் அணை நீர் மட்டமும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. நேற்றைய தினம் 114.63 அடியாக இருந்த மேட்டூர் நீர் மட்டம் இன்று காலை 8 நிலவரப்படி 114.75 அடியாக உயர்ந்திருக்கிறது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 8000 கனவீதம் தண்ணீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அணைக்கு வரும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் மீண்டும் மேட்டூர் அணை இந்த ஆண்டு 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மேலும் சில நாட்களுக்கு மழை இருப்பதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அதிகப்படியான நீர் ஓடுவதால் அருவிகள் வந்து குளிக்கவும் பரிசீலிக்கவும் வந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் என அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.